SA College of Arts and Science. For admissions visit www.sacas.ac.in. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா, ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், ஹார்ட் பீட். இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். மேக்ஸிமம் விருச்சிக லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் இறங்கிட்டு பாதியில் டப்புன்னு பேக் அடிச்சிருவாங்க. அப்போ இவங்களை நம்பி முக்கியமான விஷயத்துலையும் நம்ம இறங்கக்கூடாது. எப்பவுமே நெகட்டிவான சிந்தனைகளையே முன்னிலைப்படுத்தி தன் வாழ்க்கையில் நகர்வாங்க. நல்லது நடந்தாலுமே அதை பெருசாக இவங்க உணர மாட்டாங்க. மனதளவில் கொஞ்சம் சூரியன் சந்திரன் குரு இவங்க காம்பினேஷனில் என்ன தசாபக்தி நடந்தாலுமே அது நன்மை, அது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் அவங்க நல்ல இடங்கள்லாம் அமர்ந்து கெடாமல் ஜோதிட அடிப்படையில் ஒரு ஒரு கிரகம் இங்கே இருந்தாலும் சிறப்பு அப்படின்னு இருக்கு. அந்த அமைப்பில் உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகட்டிவான திசை அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி திசையை, அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக பெருசாக முன்னெடுக்கக்கூடாது. எல்லா விஷயத்துலேயும் கப்சுப்புன்னு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தசை சொல்லுங்கன்னா புதன் தசை. பார்வதி வழிபாடு இவங்களுக்கு தலை சிறந்த வழிபாடு. சிவசிவன் சரணாகதி அடைஞ்சிருந்தது ரொம்ப சிறப்பு. தகப்பனார் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி, அதனால் எதை பண்ணாலுமே தகப்பனாரை சார்ந்து இவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பு. மூத்த சகோதரன் இருக்காங்கன்னா சண்டேவும் வியாழக்கிழமையும் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓரைகளில் குரு உரையும் சூரிய உரையும் ரொம்ப சிறப்பு. முக்கியமான அரசாங்கம் சார்ந்து ஏதாவது செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் விருச்சிக லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்க? விருச்சிக லக்னக்காரங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்தவுடனே நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? நல்லா இருக்கேன் சார், இல்லை சார் கொஞ்சம் தலைவலியாக இருக்கு, ஏதோ ஒன்று சொல்வீங்க இல்லையா? இவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்க இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா ஆட ஏன் தம்பி அதை வேற கேட்டீங்க ஏதோ இருக்கு போன மாதம் அப்படி சொல்லி முடிச்சா கூட பரவாயில்ல. போன மாதம் என் மருமகம் வந்தான், என் பொண்ணு இங்கே விட்டு போயிட்டான், அதை நாங்கள் பேசுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் எதையாவது ஒன்று பேசிட்டு மேக்ஸிமம் குறைய தான் சொல்லுவாங்க சரிங்களா. நிறைய எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க பிள்ளைக்கு வேலை கிடச்சி அவங்க வீடு கட்டியிருப்பாங்க, இப்போ இந்த கேப்பில் கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே அவங்க கண்ணுக்கே தெரியாது. தன்கிட்ட இருக்கிற பின்னடைவான விஷயங்களையே முதன்மையாக எடுத்து பேசுவாங்க. சந்திரன் நீசம் பெறுகிற ஒரு லக்னம் அது சரிங்களா. பொதுவாகவே இவங்களுக்கு கொஞ்சம் மனபலம் கம்மி. இவங்களை வந்து போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வந்துடுவீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்ற குழந்தை அப்படின்னு சொன்னால் வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்றவாங்க. பாவனை நீங்கள் நானும் பார்த்துக்கிட்டே இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, நாலாம் இந்த இடத்துல இருந்தால் செத்து போயிருவேன், நீங்களாம் எது எப்படியோ தாகு பிடிச்சிருக்கீங்க, உங்களை பார்த்தாலே ஐயம் பாவனை இருக்குண்ணே, டீ சாப்பிட்டுட்டே பேசுவோமானே அப்படின்னு கூப்பிடுவாங்க சரிங்களா. அவங்கள பற்றி நீங்கள் நெகட்டிவாக ரொம்ப பச்சாதாபமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களை நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க மைண்டே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் வீரியமாக இருப்பாங்க, கோவப்படுவாங்க, சட்டுன்னு முன்கோமம் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த மனபலம் மனதைரியம் ஆரம்பிக்கும் போது ஒரு செயலை இருக்கிற தைரியம் முடிவில் இருக்காது. மேக்ஸிமம் விருச்சிக லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் இறங்கிட்டு பாதியில் டப்புன்னு பேக் அடிச்சிருவாங்க. அப்போ இவங்களை நம்பி முக்கியமான விஷயத்துலையும் நம்ம இறங்கக்கூடாது. அப்போ விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ப்ளஸ்ன்னு கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேக ரீதியாக கொஞ்சம் போல்டான ஆட்கள், அதில் ஒரு சிறப்பு. முன்கோவக்காரங்க இவங்களுமே கொஞ்சம் உண்மையாக இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவங்க எப்பவுமே நெகட்டிவான சிந்தனைகளையே முன்னிலைப்படுத்தி தன் வாழ்க்கையில் நகர்வாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லது நடந்தாலுமே அதை பெருசாக இவங்க உணர மாட்டாங்க. மனதளவில் கொஞ்சம் பின்னடைவான ஆட்கள் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க. நிறைய லக்னங்களை சொல்லும் போது இவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அதாவது இவங்களை நம்ம ரொம்ப நம்பலான்னு சொல்லுவீங்க. அப்போ நம்ப கூடாத லக்னம்னு எதுவும் இருக்குதா சார்? கூடாத லக்னம்னு கிடையாது, ஒரு லக்னத்தில் ஒரு கிரக சேர்க்கை இருக்கும். நான் இந்த பதிவு முடிஞ்ச உடனே சொல்கிறேன், இந்த கிரக சேர்க்கை இவங்க லக்னத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் அவங்களை நம்பாமல் இருக்கிறது அவசியம். ஏன்னா நம்புறதுக்குன்னு கேட்டகரி இருக்குது, இவங்கள்லாம் நம்பக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான பொருளாதார முதலீடு போட போகிறோம், இவங்களை நம்பி இறங்கக்கூடாதுன்னா இவங்க விருச்சிக லக்னத்தை நம்பி இறங்காமல் இருக்கலாம். ஏன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் எல்லாம் ஏற்படி நான் பண்ணுறேன், நீங்கள் ஷூட்டுக்கு கிளம்பி வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னே தெரிலண்ணே வயிறு வழியாக இருக்கு என்னால் வர முடியல சென்னை வந்ததுக்கப்புறம் சொல்லுவார், நீங்கள் போய் நாளைக்கு வந்துருங்களேன் அப்படின்றவர். அப்போ இவங்களை நம்பி வந்து முக்கியமான விஷயத்தில் இறங்கக்கூடாது. விருச்சிக லக்னக்காரங்களை நம்பி ஏமாத்த மாட்டாங்க, அவங்களால முடியலங்கிற பட்சத்தில் அவங்க பயந்து பின்வாங்கிடுவாங்க. ஸோ இவங்க வந்து இந்தந்த தசா புத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். குருதசை ரொம்ப சூப்பர் இவங்களுக்கு. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குருவின் தசையோ குருவின் புத்தியோ, சந்திரனின் தசையோ சந்திரனின் புத்தியோ, சூரியனின் தசையோ சூரியனின் புத்தியோ, அல்லது இந்த மூணு பேரில் ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதனாவோ வராங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் சந்திரன் குரு இவங்க காம்பினேஷனில் என்ன தசா புக்தி நடந்தாலுமே அது நன்மை, அது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் அவங்க நல்ல இடங்கள்லாம் அமர்ந்து கெடாமல் ஜோதிட அடிப்படையில் ஒரு ஒரு கிரகம் இங்கே இருந்தாலும் சிறப்பு அப்படின்னு இருக்குது. அந்த அமைப்பில் உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் பருவத்தில் குரு தசையோ சூரிய தசையோ நடக்குதுன்னு சொன்னால் இவங்க வந்து எப்படின்னா நம்ம இப்போ போய் கேட்டோம்னு வச்சுங்களேன் நல்லா யார் தெரியுமா அப்படி போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேட்டகரிக்கு போயிடுவாங்க. ஒன்று இருந்தால் இந்த எண்டு,
இல்லையா அந்த எண்டு, இந்த நடுவுலாம் அது கொஞ்சம் சாரிங்க அது முடியலைங்க அப்படிங்கிற மாதிரி நாட்கள். இந்த கிரக தசைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்க ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகட்டிவான தசை அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி தசையை, அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக பெருசாக முன்னெடுக்கக்கூடாது, எல்லா விஷயத்துலேயும் கப்சுப்னு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தசை சொல்லுங்கன்னா புதன் தசை. புதன் தசை வருது விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னால் பொருளாதாரம், தொழில், குடும்ப வாழ்க்கை, முதலீடுகள் எல்லாவற்றிலும் பார்த்து பார்த்து பண்ணணும். கழுக விட பயங்கரமாக நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த தசை தான் நம்மளை காலவாரி விடும். புதன் தசையில் செவ்வாய் புக்தி, செவ்வாய் தசையில் புதன் புக்தி, அதுக்கப்புறம் புதன் தசையில் சுக்கர புக்தி, செவ்வாய் புக்தி. இந்த பீரியடில் நடக்குது அப்படின்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக தலைவர் எங்கேயோ போய் சறுக்க போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அங்கே வரும்பொழுது தான் நம்ம வந்து நம்மளுடைய திறமை, நம்மளுடைய ஆற்றல் அதெல்லாம் கொண்டு போய் காமிச்சோம்னா புதனுக்கு அதெல்லாம் தெரியாது, டே நான் எதாவது பண்ணுவேன் நீ அதெல்லாம் காமிச்சிட்டு போ அப்படின்னு அவர் பண்ணி விட்டு போயிடுவார். அப்போது இதுலேயே அகலக்கால் வைக்காமல் புதன் தசை நடக்கும்போது செவ்வாய் தசை நடக்கும்போது இவங்க இருந்துக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து உகந்த ஒரு இறை வழிபாடு அப்படின்னு அதை சொல்லுவாங்க, சிவபெருமான் சிவன் வழிபாடு, சிவன் பார்வதி வழிபாடு இவங்களுக்கு தலை சிறந்த வழிபாடு. சிவ சிவன் சரணாகதி அடைஞ்சிடுறது ரொம்ப சிறப்பு. அந்த தெய்வத்தை வழிபட வழிபட நல்லா முன்னேறிடுவாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா யாராக இருப்பாங்க? தகப்பனார். தகப்பனார் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி. அதனால் எதை பண்ணாலுமே தகப்பனாரை சார்ந்து இவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பு. மூத்த சகோதரன் இருக்காங்கன்னா பொருளாதார விஷயத்தில் மட்டும் அவர் பேச்சை கேட்கக்கூடாது, சரிங்களா? இவங்க தனிச்சு முடிவு எடுக்கக்கூடாது. ஏன்னா லக்னாதிபதி ஆறு குடையவர், பொருளாதார ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக அதாவது இவங்களே தனிச்சு எனக்கே தெரியும்னு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அழகாக ஸ்கெட்ச் போட்டு இவங்க கடனில் தான் கொண்டு போய்விடுவாங்க, தொழிலை முன்னேற்ற மாட்டாங்க. அப்போ இவங்களுக்குன்னு ஒரு குருநாதர், அந்த குருநாதர் தகப்பனாராக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து வேலை அப்படிங்கிறத விட தொழில் தான் நல்லாயிருக்கும். ஆ, தொழில் நல்லாயிருக்கும். இவங்களுமே அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலை அமைப்புகளுக்கு போகலாம், நிர்வாகம், மேனேஜர், சூப்பர்வைசர் அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக, சொந்த தொழில் ரிலேட்டடாக நல்லா பண்ணலாம். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இவங்க கை வைக்காமல் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது உணவு சம்மந்தப்பட்ட துறைகள், காய்கறி, விவசாயம் இந்த மாதிரியான அமைப்புகளில் போயிட்டு, ஆனால் மேக்ஸிமம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னத்திலே விவசாயத்தை குறிக்கிற செவ்வாய் சந்திரன் தொடர்பு கொள்வாங்க. லக்னாதிபதி செவ்வாய், அந்த வீட்டிலேயே நீசம்பருகிற கிரகம் சந்திரன். அப்போ விவசாயத்தை குறிக்கிற ரெண்டு கிரகமும் அங்கே தொடர்பு கொள்ளும்போது இயல்பாகவே இவங்களுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி, விவசாயம் இது சார்ந்து வரும். டிரான்ஸ்போர்ட்டுமே அவங்க இதோட தானே பண்ணலாம் பண்ணலாம். ஆனால் இது என்னென்னா இதெல்லாம் இவங்களுக்கு பெரிதாக கை கொடுக்காது. இவங்க வேலைக்காக போயிட்டாங்கன்னா சிறப்பு. விவசாயம் பண்ணலாமுங்க, இன்னொருத்தர் நிலத்தில் போயிட்டு இவர் வேலையாக பார்த்துட்டு அமௌண்ட் வாங்குறாருன்னா நல்லா முன்னேறிடலாம். இவரே முதலீடு போட்டு இவரே நிலத்தை வாங்கி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஆமாம் என்ன விவசாயிகள்லாம் என்றைக்கினா நம்ம ஊரில் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்கிற நிலவில் தான் இருப்பார், சரிங்களா? அதனால் சொந்த தொழிலாக பண்ணலாம், வேலையாக போயிட்டாங்க, நிர்வாகம் சார்ந்து போயிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக வருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஒரு நாள், இந்த ஒரு ஓரை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எதை சொல்லலாம் சார்? சூரிய ஓரையும் சந்திர ஓரையும் ரொம்ப சூப்பர், குரு ஓரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். கிழமைகளில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையையும் இவங்க வியாழக்கிழமையும் எடுத்துக்கலாம். திங்கக்கிழமையும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது மூன்றாம் தரம் தான். தி பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டேவும் வியாழக்கிழமையும் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓரைகளில் குரு ஓரையும் சூரிய ஓரையும் ரொம்ப சிறப்பு. முக்கியமான அரசாங்கம் சார்ந்து ஏதாவது செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சந்திர ஓரையில் பண்ணலாம், அது இவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். எந்த எண் மற்றும் நிறம் என்ன இவங்க யூஸ்? நம்பர் 1, 2, 3 ஃபஸ்ட்டு மூணு நம்பரை இவங்க தாராளமாக பயன்படுத்தலாம். அதில் ரொம்ப முக்கியமான எண் 3, அது இவங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். நிறங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி வெள்ளை நிறத்தையும் மஞ்சள் நிறத்தையும் மாரியம்மன் கோயிலுக்கு குழுத்துற மாதிரி அதை பயன்படுத்துகிறாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க, சரிங்களா? குறிப்பாக பெண்கள். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் www.sacs.ac.in. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா, ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், ஹார்ட் பீட், இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில்.